தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்து தேர்தலினுடைய முடிவுகளுக்காக நாம் அனைவருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு குரல்கள் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு. ஒன்று, திராவிட கட்சிகளின் ஆட்சி தொடரணும், திராவிட கட்சியினுடைய ஆட்சி முடியணும். திராவிட கட்சி அப்படின்னு யார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப அரசியலுக்கு உட்பட்டது. இன்னும் நம்ம அதுக்குள்ளே நீண்ட விவாதத்தை கொண்டு போகணும். ஆனால் அப்படி பார்க்காம அதே குரல்களுடைய இன்னொரு நீட்சி பார்த்திங்கன்னா, திராவிட கட்சியோட ஆட்சியில் பல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னும், திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் தான் பல விஷயங்கள் நடந்தது அப்படின்னும் பேசப்படுது. ஸோ ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு குரலும் அதிகமாக இந்த 2021 தேர்தலில் ஒழிச்சிருக்குது. ஆனால் ரொம்ப நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு முன்னாடியும் தமிழகத்தை பல பேர் ஆண்டிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிறது வெறும் திராவிட ஆட்சிகளுக்குள்ள, திராவிட கட்சிகளின் ஆட்சிகளுக்குள்ளே சுருங்கி விடுவது கிடையாது. அதற்கு முன்னால் ஆண்ட கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் என்ன, அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அதிலிருந்து எப்படி திராவிட கட்சிகள் மருவி உருவாகின, இதற்கு முன்னால் தமிழகத்தை ஆண்ட ஆட்சியாளர்களுடைய ஆளுமை எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த ஆட்சியினுடைய மதிப்பீடுகள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்து மிக நிச்சயமாக வருங்கால தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் நாம் தமிழகத்தினுடைய முக்கியமான ஆட்சி காலங்களினுடைய ஆட்சியாளர்களுடைய வரலாறுகளையும் அந்த ஆட்சியினுடைய மதிப்பீடுகளையும் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்முடைய மெய்ப்பொருள் காண்பதில் நிகழ்ச்சியில் நாம் முதல் ஆட்சியாக எடுத்துக்கொள்வது நிச்சயமாக கணிச்சிருப்பீங்க, நீதி கட்சியினுடைய ஆட்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சென்னை சட்டமன்றம்னு சொல்லுவாங்க, இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம்னு சொல்கிறது போல. 1920 சென்னை சட்டமன்றத்திற்கான முதல் பொது தேர்தல் இந்த ஆண்டு தான் நடைபெற்றுச்சு, நவம்பர் மாதம் நடைபெற்றுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாக்களிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. யாருக்கெல்லாம் நம்ம வாக்களிக்க உரிமை இருக்குது, யாருக்கெல்லாம் சொத்து இருக்குதோ, சொத்து தகுதி யாரெல்லாம் பெற்றிருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பதற்கான உரிமையே இருந்துச்சு. சொத்து தகுதி உடையவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா வெறும் 1,248,000 சொச்சம்தான் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் சென்னை ராஜதானியினுடைய மக்கள் தொகை சுமார் 40 மில்லியன். ஆனால் அதில் சொத்து தகுதி உடையவர்கள் 1,200,000 அதிகமானவர்கள் தான். இதில் வாக்களிக்க வந்தவர்கள், அதாவது 1920 நவம்பர் மாதம் நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சுமார் 300,000 அதிகமானோர். ஒரு சதவீதத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா 24% சொல்லலாம். அதிகபட்சமாக எங்கே வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாப்பூரில் தான் அதிகமான வாக்குப்பதிவு ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட 50% அதிகமானவர் வாக்களிச்சிருந்தாங்க. 1920 போட்டியிட்ட கட்சிகள் பார்த்திங்கன்னா, நீதி கட்சி போட்டியிட்டாங்க. நீதி கட்சி முன்வைத்த பிரதான கோரிக்கை, பிரதான முழக்கம் பார்த்திங்கன்னா, பிராமணர் அல்லாதவருக்கான இடஒதுக்கீடை நாங்கள் பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொன்னது தான். 20 பார்த்திங்கன்னா, இந்திய அளவில் ஒத்துழையாமை இயக்கம் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. இந்திய விடுதலை பெறுவதற்கு முன்னாடி காலகட்டம் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில். ஸோ அதனால் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை புறக்கணிப்பு செஞ்சாங்க. ஆனால் இந்த தேர்தலில் பங்கெடுத்தாங்க நீதி கட்சி. 63 இடங்களை பெற்றிருந்தாங்க. சுயேட்சைகளாக 18 பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அவர்களுடைய ஆதரவையும் பெற்று 81 இடங்களில் ஒரு பெரும்பான்மை ஆதரவோட சட்டமன்றத்துக்குள்ள ஆட்சி அமைச்சாங்க நீதி கட்சி. 1920 காலகட்டங்களில் சென்னை ராஜதானியினுடைய சட்டமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 134 தான். ஸோ பெரும்பான்மைக்கும் அதிகமாகவே நீதி கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஆளுமையை பெற்றிருந்தது. நீதி கட்சி வெற்றி பெற்றதற்கான முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுபவை, இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த தேர்தலை புறக்கணித்தது, நீதி கட்சியினுடைய மிக தீவிரமான பிரச்சாரம், இடஒதுக்கீடை நாங்கள் பெற்றுத்தருவோம் நான் பிராமின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைச்ச ஒரு முக்கியமான முழக்கம். இதெல்லாம் இருந்தால் நீதி கட்சியினுடைய வெற்றிக்கான காரணங்கள் அப்படின்னு முன்வைக்கப்படக்கூடிய விஷயங்கள். நீதி கட்சியினுடைய ஆட்சி 1920 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் சுப்பராயல். ஆனால் இவர் கைக்கு எப்படி ஆட்சி வந்துச்சு அப்படின்றீங்க பார்க்கணுன்னு தான் அது ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி.
அந்த நேரத்தில் நீதி கட்சியினுடைய தலைவராக திகழ்ந்தவர் பி தியாகராஜ செட்டியார் அவர்கள் தான். அந்த நேரத்தில் சென்னை ராஜதானனுடைய ஆளுநராக திகழ்ந்த மார்க்கஸ் வில்லிங்டன் தியாகராஜ செட்டியார் அழைச்சார், வாங்க வந்து முதலமைச்சர் பதவி எடுத்துக்கோங்க, உங்கள் கட்சி தான் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஆனால் தியாகராஜ செட்டியார் என்ன காரணம் சொல்லி தவிர்த்தார்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஊதியம் பெற நான் விரும்பலை, ஸோ என்னுடைய கட்சியின் சார்பாக சுப்பராயனு வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றுப்பார் அப்படின்னு அவரை பரிந்துரை செய்தவரே பி தியாகராஜ செட்டியார் அவர்கள் தான். ஸோ அதன் பிறகாக 1920 டிசம்பர் மாதம் 17 நீதி கட்சியின் சார்பாக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் சுப்பராயன் அவர்கள். அதற்கு காரணமாக திகழ்ந்தவர் நீதி கட்சியின் தலைவராக திகழ்ந்த பி தியாகராஜ செட்டியார் அவர்கள் தான். அதன் பிறகு அவங்க ஒரு அமைச்சரவை அமைச்சாங்க. இந்த பிராமணர் அல்லாதவருக்கான இடஒதுக்கீடு பெற்றுத்தருவோம், அவர்களுக்கான உரிமையை வழங்கி தருவோம், அதை பெற்றுத்தருவது எங்களுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று அப்படின்னு முழக்கங்களை முன்வச்சு அமைச்சரவை அமைச்சாங்க நீதி கட்சி. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே அந்த அமைச்சரோட ஒரு பிராமணர் இடம்பெற்றிருந்தார் அப்படிங்கிறது தான். யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அபிபுல்லா அப்படிங்கிறவர் வருவாய்த்துறை அமைச்சராகவும், சீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிறவர் சட்டத்துறை அமைச்சராகவும் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. சர் சார்லஸ் தோதுந்தர் அப்படிங்கிறவர் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்படிப்பட்டதாக தான் அமைச்சரவை அப்படிங்கிறது இடம்பெற்றிருந்தது நீதி கட்சியினுடைய முதல் ஆட்சியில். 20 டிசம்பரில் பதவியேற்ற சுப்பராயர் அவர்களுக்கு 21 ஜூலை மாதமே பார்த்தீங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் மோசமாகுது. ஸோ உடல்நிலை மோசமானதன் காரணமாக அந்த நேரத்தில் சென்னை ராஜாவினுடைய முதலமைச்சராக பதவியேற்கிறார் பனகலரசர் அப்படிங்கிறவர். ஸோ பனகலரசர் ஜூலை மாதம் 21 பொறுப்பேற்கிறார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏவி பேட்ரோ அப்படிங்கிறவர் கல்வி அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். 1923 செப்டம்பர் மாதம் 11 வரைக்கும் இந்த நீதி கட்சியினுடைய பனகலரசினுடைய ஆட்சி நீடிக்கிறது. இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா முக்கியமான பல விஷயங்களை சொல்ல முடியும். நீதி கட்சியினுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு, சாதனைகளாக கருதப்பட்டுச்சு. இதெல்லாம் தான் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய பெஸ்ட் ஐடியாஸாக இதை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு கையில் எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 1920 சென்னை 1000 விளக்கு பகுதியில் அரசாங்க பள்ளியில் பார்த்தீங்கன்னா காலை உணவு கொடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்க நீதி கட்சி ஆட்சி. இதன் பிறகாக தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாற்றப்பட்டு மதிய உணவு திட்டமாக அமல்படுத்தப்பட்டு சத்துணவு திட்டமாக இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டு விட்டு வருது. ஸோ இதற்கு விதை போட்டது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீதி கட்சியினுடைய ஆட்சி தான் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இதே போல் நீதி கட்சியினுடைய ஆட்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் செய்யப்பட்டுச்சு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்களிப்பதற்கு தடை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடையை உடைச்சி எரிந்தது, சட்டப்பூர்வமாக பெண்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சியினுடைய ஆட்சி தான். இதன் அடிப்படையில் 1921 ஏப்ரல் 1 சென்னை சட்டமன்ற தீர்மானத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு. இந்த தடை நீக்கம் தான் 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நுழைவதற்கு வழிவகை செஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. மிகவும் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை இவங்க பண்ணாங்க, பஞ்சமர், தீண்டத்தகாதோர், அரிஜன் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்பட்டவர்களை ஒட்டுமொத்தமாக ஆதி திராவிடர்கள் அப்படின்னு ஒற்றை பெயருக்குள்ளாக குறிக்க இவங்க தான் வந்து வழிவகை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு சமுதாய அந்தஸ்தை நீதி கட்சி பெற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறது இன்று வரைக்கும் ஒரு சாதனையாக தான் பார்க்கப்பட்டு வருது. இதே போல் லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் 1921 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக தாலுக்கா, பஞ்சாயத்து, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரங்கள் வந்து அதிகமாக வழங்கப்பட்டது. இந்த அமைப்புகளின் மீது அதிகாரிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய போக்கையும் குறைச்சிருந்தாங்க நீதி கட்சி ஆட்சியினர். மிகவும் முக்கியமாக 1922 டிசம்பர் 18 இந்து சமய அறநிலைய சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க நீதி கட்சி. இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து கோயில்களும் இந்த அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுச்சு. 22 கொண்டு வரப்பட்ட இந்து சமய அறநிலைய மசோதாவானது 25 தான் சட்டமாக்கப்பட்டுச்சு. இதுதான் நீதி கட்சி அரசாங்கத்தினுடைய சமய கொள்கையை தீர்மானித்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்படியாக பல்வேறு சாதனைகளை, முக்கியமான அம்சங்களை நீதி கட்சியினுடைய ஆட்சியில் கொடுத்தாங்க முதல் ஆட்சி காலகட்டத்தில். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு தனி அதிகாரியை நியமித்தது தான். பல கொள்கைகளை வந்து சொன்னால் மட்டும் போதாது, அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நீதி கட்சியைச் சேர்ந்தவர்கள் ரொம்பவே கவனத்தோடு இருந்தாங்க. நீதி கட்சியினுடைய இந்த முதல் 3 மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டது தாழ்த்தப்பட்டோருக்கென்று ஒரு தனியான ஒரு ICS அதிகாரி நியமித்தாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்கிறோமோ அந்த காலத்தில் ஒரு ICS அதிகாரி. ரொம்ப குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், ஆதிவாசிகள் ஆகியோரோட உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல
மிக குறிப்பாக உன்னிப்பாக கவனத்தோடு செயல்பட்டார் இந்த அதிகாரினே சொல்லலாம். இந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா அவர்கள் வசிக்கக்கூடிய வாழிடங்களை மேம்படுத்துவது, அவர்களுக்கான கல்வி விஷயங்களை அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்வது போன்ற பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த தாழ்த்தப்பட்டோருக்கென்று தனியாக நியமிக்கப்பட்ட இந்த அதிகாரி. இதன் மூலமாக பல நல்ல செயல் திட்டங்களை அமல்படுத்தியிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக தனியாக கழிப்பறைகளை கட்டி கொடுத்தது, பொது நிலங்களிலிருந்து இவர்களுக்கு ஒரு 20 சென்ட் நிலங்களை வந்து இலவசமாக கொடுத்தது, இவர்களுக்கென்று பொதுவான பாதைகளை அடைக்காம அனைவரும் சரியாக சமமாக நடக்கும்படியாக செய்தது போன்ற பல விஷயங்களை முன்னெடுப்போடு செய்தாங்க இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியாளர்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தாழ்த்தப்பட்டோருக்கென்று தனியான ஒரு அதிகாரியை நியமித்தது அப்படிங்கிறது நீதி கட்சியினுடைய முதல் 3 ஆண்டு காலத்தினுடைய மகுடம் அப்படின்னு நம்மளால வர்ணிக்க முடியும். தொடர்ந்து சந்திக்கலாம் அடுத்த ஆட்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.